பாபா குழந்தைகள் தவிர வேறு யாரும் கணக்கு வழக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று பாபா சொல்கிறார். இது சென்டரில் இருப்பவர்களுக்கு சரியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அங்காணிகளோடு தானே வாழவே செய்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி அங்காணிகளோடு கணக்கு வழக்கு வைக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கணக்கு வழக்கு அப்படின்னு சொன்னா, கணக்குன்னு இருந்தா அதுக்கு ஒரு வழக்கு வந்து வரும், அத வந்து பைசல் பண்ண வேண்டி இருக்கும். கணக்கு ஏன் உருவாக்கணும், வழக்கு ஏன் சந்திக்கணும்? இப்ப வந்து கணக்கு வழக்குன்றத விட கொடுக்கல் வாங்கல்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்த கொடுத்தோம்னா அதை வாங்கியே ஆகணும். எதை கொடுத்தாலுமே கொடுத்தாலும் ஆமா, அது வந்து நாம அது திரும்ப ரிட்டர்ன் வந்தே வரும். இதுதான் டிராமா விதி. இது வந்து பூமராங்க, இது நியூட்டன் தேர்ட் லா, இது விஞ்ஞான பூர்வமா சொல்லணும் அப்படின்னா. அதனால நம்ம வந்து எங்க கொடுத்தோமோ அங்க நமக்கு கணக்கு ஏற்பட்டிருந்தது திரும்ப அவங்க கிட்ட ரிட்டர்ன் போர்ஸ்ஃபுல்லாவோ அல்லது தானாகவோ அது வந்தே ஆகணும்னு நான் அவங்க கிட்ட போய் பிறக்கணும். அந்த கேரக்டரோட வாழணும். அப்ப தேவையா இந்த உலகத்துல வந்து இந்த ஐந்து விகாரங்கள் யாருக்கு இருக்கோ அவங்க கிட்ட நிறைய கொடுக்கற கணக்கும் வச்சுக்காதீங்க, வாங்குற கணக்கும் வச்சுக்காதீங்கன்றது. ஏன்னா நீங்க கொடுத்தீங்கன்னாலும் வாங்குறதுக்கு அங்க போகணும் அவங்க கிட்ட நீங்க, அல்லது அவங்க வரணும் உங்ககிட்ட கொடுக்க, வாங்கினது திருப்பி கொடுக்க அவங்க உங்ககிட்ட வரணும். இல்லது கொடுத்தத ரிட்டர்ன் வாங்க நீங்களாவது அங்க போகணும். அவங்க இன்னைக்கு யாரு, பலகீனமான விகாரத்துல ஈடுபட்டிருக்கிறவங்க. இந்த வெளிப்புறமான கணக்கு வழக்குகளை வச்சுக்காதீங்கன்றார் பாபா. எப்படி அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தருக்கு வந்து மோகத்தால செய்யறது அல்லது இன்னொருத்தருடைய பொருளை அபகரிக்கிறது, ஆசை, லோகம், எதுவுமே வச்சுக்காதீங்க. இப்ப வந்து ஈஸ்வரிய ரூபத்துல கூட இது நடக்குது. இங்க நடக்காதுன்னு கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி நம்ம கிரகஸ்திகளுக்கு வெளியாட்களுக்கு போட்டுற முடியாது. பாபா சொல்றாருன்னு தெரியுங்க, எல்லாமே பாபாவுடையது. இவங்க எல்லாருமே பாபா குழந்தைகள். யாருக்கு எது எந்த நேரத்துல எது அவசியமோ, பாபா இதை நான் உங்களுக்கு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், சென்டர்ல ஒப்படைத்தாலும் அதே கணக்கு தான் வரும். இப்போ சென்டர்ல என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தவறு என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தவறு என்னன்னா, அந்த நிமித்த சகோதரி, அவங்க நல்லவங்களா கூட இருப்பாங்க, அவங்க நான் ஒரு நிமித்தமா இருக்கேன்ற கொள்கையில கூட அவங்க, பல சிஸ்டர்கள் நம்ம பாக்குறோம் ரொம்ப ஈடுபாடு உடையவர்களா, நான் பாபாவுக்காக இங்க சரண்டர் ஆயிருக்கிறேன்ற இதயத்தோட இருப்பாங்க. ஆனா இந்த கிரகஸ்திகள் அல்லது ஸ்டூடெண்ட்டுகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மெச்சுக்கிறதுக்காக தனிப்பட்ட ரீதியில அந்த பணத்தை கொடுக்கறது, அது பாபா சேவைக்காக தான் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களை அவங்க வந்து சரியா கவனிக்கணும், நம்ம மாசம் மாசம் எவ்வளவு கொடுக்குறோம், அல்லது அடிக்கடி இது கொடுக்குறோம், நம்ம கர்மனா சேவையை போய் செய்யறோம், அல்லது இவங்களை ரொம்ப நம்ம வந்து நெருக்கமா போயிட்டு அவங்க தேவைகள் எல்லாம் நம்ம பண்றோம், அவங்க மனசுல இடம் பிடிக்கணும், இதெல்லாமே இதெல்லாமே ஸ்ரீமத்துக்கு விரோதமான தேகாபிமானத்தால அல்ப காலம் ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக ஒரு பெயர் புகழ் அடையாளம், அந்த அகங்காரம் அப்படின்ற விசாரத்தை அவங்களுக்கு தெரியாமே விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்ன ஆகும், நஷ்டத்துக்கு ஏற்படும். இதுவும் கொடுக்கணும் அங்கல் தான், இது ஈஸ்வரிய மாயை. டிப்டாப் திருடன் அப்படின்னு வருவாரா, அவன் மௌஞ்ச பார்த்தாவே தெரியலையா அவன் பக்கா திருடன் அப்படின்னு வந்த ஜனங்க இல்லையா, வெளிப்புறமான திருடன் தெரியுது வேற, ஆனா டிப்டாப்பா இருக்கிற திருடனை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ராயல் மாயா நம்ம வளர்த்துக்கிறோம். இதுல சென்டர்ல இருக்கிறவங்களை குறை சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்டுங்களுடைய பலகீனம், இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்தால் எந்த ஆத்மாக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் இருக்க கூடாதுன்றதுதான் உண்மை. இதம் இதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோட்டை போட்டு கோட்டுக்குள்ள இருக்கிறது, கணக்கு போட்டு வாழறது, அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த ரீதியில எதை செய்தாலும் நான் நிமித்தமா இருக்கிறேன். குடும்பத்துல இருந்தா நான் நிமித்தமா இருக்கிறேன், இந்த பணத்தை இவங்களுக்கு, இந்த காரியத்தை பாபாவுடைய குழந்தைகளான இவங்களுக்கு செய்யற, அந்த மாதிரி தனித்து விலகி
ட்ரஸ்டின்ற ஒரு அற்புதமான கவசம். ட்ரஸ்டின்றது இருக்கு பாருங்க, வார்த்தை பயங்கரமான ஒரு எதிர்ப்பை மாயாவுக்கு எதிராக வச்சிருக்கிற பயங்கரமான ஆயுதம் எதுன்னா ட்ரஸ்டின்றது. நாம எப்பவுமே அந்த ஆயுதத்தை வச்சுட்டு நம்ம மாய கிட்ட வரவே முடியாது. அதுதான் அதி பயங்கரமான ஆயுதம் மாயாவுக்கு ராவணனும். எது வெறும் ட்ரஸ்டி மட்டும்தான், இல்லறத்துல இருந்தாலும் சரி சேவா கேந்திரத்துல இருந்தாலும் எங்கிருந்தாலும் நான் வெறும் கருவி மட்டுமே. இறைவன் என்னை எப்படி நடக்க சொல்றாரோ, நம்ம வெறும் ரோபோட் மட்டுமே, இயக்குகிறவர் எப்படி இயக்குறாரோ அப்படி மட்டுமே இயங்குகிறவர். கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நான் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா, நான் என்ன காரியம் பண்ண வந்திருக்கிறேன் தெரியுமா, அவர் சொன்ன நான் என் பிதாவின் சித்தப்படியே அல்லாமல் என் சொந்த சித்தப்படி எதையும் செய்ய வரலன்ட்டாரு. எந்த காரியம் அவர் பண்ணியிருந்தாலும் பிதாவின் சித்தப்படி மட்டுமே செய்வேன், செய்ய வந்திருக்கிறேன் தான். என் மனம் விரும்புற எதையுமே நான் செய்ய வரல, செய்யவும் மாட்டேன். அப்படி கிறிஸ்துவன் வாக்கு இருக்கு பைபிள். அது நம்ம கிட்ட இருந்து போன வாக்கு தான், அங்கிருந்து நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம கிட்ட இருந்து தழுவப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை. ஏன்னா உண்மையான ட்ரஸ்ட் இங்கதான் இருக்கிறோம். பிதாவின் சித்தப்படி இயங்கக்கூடிய ட்ரஸ்டி, என் சொந்த சித்தப்படி நடக்கக்கூடியவன் இல்லை. இப்படி வாழ்ந்தால் கணக்கும் வராது, வழக்கும் வராது. பேலன்ஸ், அது பேலன்ஸ். தவறே தவறு சரி, உண்மைய உண்மைன்னு சொல்றதும் சரி, புரியுதுங்களா? பேலன்ஸ். இப்போ நம்ம கோவிலுக்கு எங்கேயும் போறப்போ அந்த வழியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கை நீட்டுறாங்க, அப்போ கொடுத்தா அது கரெக்டா தப்பா சிஸ்டர்? இல்ல புரியலீங்க. இல்ல கோவில் போறோம், அப்போ அங்க கோவில் கோவில் கோவிலுக்கு போறப்போ டெம்பிளுக்கு போறப்போ நம்ம இப்பவாது போனோம்னா அல்லது மார்க்கெட் பிளேஸ் போறப்போ அந்த மாதிரி போறப்போ யாராவது கை நீட்டினாங்கன்னா கோவிலுக்கு பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க, அப்போ போனோம். சரி அப்படின்னு அப்போ போனப்போ அந்த கோயில்ன்றது போக கூடாது, நுழைய கூடாது இடம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தாராளமா கோயிலுக்கு போலாம். நாம என்ன காரியத்துக்கு போறோம்ன்றது சொல்றோம். உங்க நினைவு சின்னங்கள் உள்ள உட்கார்ந்துருக்கு, ஓய்வு இருக்கிற நேரத்துல உள்ள போய் பாருங்க. அந்த கோயில் எப்படி அமைச்சிருக்காங்க, இந்த கோயில் அமைக்கிறதுக்கும் சங்கமிக்கும் காரணம் அந்த மூர்த்தியின் உருவம், அந்த உடை, அந்த அலங்காரம், அந்த ஆயுதம், அந்த என்னது கர்ப்பகுடின்னு சொல்றோம் இல்லையா, கர்ப்ப கிரகம், அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிலைகள், சிற்பங்கள், அலங்காரங்கள், அங்க நடக்கிற பூஜை, ரத்த பலி கொடுக்கிற இடமா இது, மிருகங்களை பலி கொடுக்கிற இடமா, இல்லது ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப அந்த என்ன சொல்றது அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஓவரா கேட்டு இருக்கோம், ரெக்கார்ட் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சில கோயில் இருக்கும். சில கோயில் அப்படியே சாந்தமா ஆழ்ந்த அமைதியா இருக்கும். இந்த கோவால பாத்தீங்கன்னா சாந்தாதி கோயில் இருக்கு, எவ்வளவு சாந்தி இருக்கு உள்ள, ஒரு பரந்தாமத்துல உட்கா அந்த மாதிரி ஒரு அனுபவம் அந்த வாசலுக்குள்ள போகும்போது அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆழ்ந்த அமைதியினுடைய இருப்பிடமா ஒரு கோயில் இருக்கும்னா அதுக்குள்ள நம்ம போகும்போது பாப்பாவே சொல்ற இதெல்லாம் பாருங்க போயிட்டு, இவங்க இந்த தேவி என்ன முயற்சி செய்த புருஷார்த்தி இங்க இப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்போ நம்ம எங்க போறோம்ன்றது இல்லை,
எதுக்காக போகணும்ன்றதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். அதனால எங்கேயும் போக கூடாது அப்படிங்க. ஜெயிலுக்கு கூட போக சொல்றாரு பாபா, விபச்சாரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக சொல்றாரு. ஏன் எதுக்கு போறோம்? அவங்களுக்கு நல்வழி காட்ட, அவங்களுக்கு விழிப்புணர்வு காட்ட, அவர்களுக்கு அவர்களும் சகோதர ஆத்மாக்கள் அங்க போய் விழுந்துட்டாங்க, அங்க போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களையும் காப்பாற்றணும். அப்ப நம்ம எங்க போறோம்ன்றது பிரச்சனை கிடையாது, என்ன பர்பஸ்க்காக போறோம், எந்த மன உத்தேசத்தோட போறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதான் நீங்க கோயிலுக்கு போகும்போது நீங்க சொன்னதால கேக்குறேன் நானு. கோயிலுக்கு போறவங்க சிலர் என்ன பண்றாங்க, இந்த பக்கம் அபாவம் இருக்கட்டும், அந்த பக்கம் பக்தியும் விட்டுறக்கூடாது, இல்ல இதை நம்பி அதை விட்டுட்டோம். அதாவது சரியா நாலேஜ புரிஞ்சுக்காதவங்க இப்படியும் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. அதனால கேட்ட கேள்வி, அதனால போறீங்க கோயிலுக்கு, இன்னும் இங்க பாபா கிடைச்சியா அப்படின்றதுக்காக கேட்டது. இல்ல பாபா கிடைச்ச அப்புறம் நம்ம பாபாவதான் நினைக்கிறது. ஈவன் கோவில் போனா கூட நம்ம அந்த அவதாரம் என்னவா இருந்தாங்க அப்படின்னு நினைச்சு, கிருஷ்ணர் முன்னால போய் நின்னா முதல் தேவதையா புனிதமான ஆத்மா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சு, பாபாவின் முதல்ல குழந்தையாகிய ராஜா இவருதான் இளவரசன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சுதான் நம்ம கும்பிடுறது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம நினைக்கலாம். இப்போ பாபா சொல்ற இவ்வளவு விஷயம் உலகத்துல நம்ம எல்லாமே வெளிப்பார்வை வேற, வெளிப்பார்வையில நம்ம கண்ணுக்கு கிடைக்கிறது மாயா உலகம். இது இந்த உலகமே மாயா உலகம், அங்கு உண்மை பொய் மாறி இருக்கும், உண்மை மாறி இருக்கும். தண்ணீர் தணல் போல் தெரியும், தணலும் நீர் போல் குளிரும், நண்பனும் பகை போல் தெரியும் அப்படின்னு கண்ணதாசன் எழுதுவார். அது மாதிரி எல்லாமே விசித்திரமா, சித்திரம் தெரியும், சித்திரம் விசித்திரமா தெரியும், அந்த மாதிரி உலகம் இது. ஆனா அவர் சொல்றாரு அவசியம்ன்றது வேற, அனாவசியம்ன்றது வேற. இப்ப நம்ம வந்து அவனுக்கு கை கட்டு போட்டு கால் முடமா உட்கார்ந்து இருப்பாங்க அந்த கோயில்கள், அங்க போறவங்க தானம் கொடுத்தா கிராமத்துக்கு போகணும் பாபா இங்க சொல்றாரு இல்லையா நமக்கு, அது வந்தவருடைய நிழல். அங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நமக்கு கடவுள் கொடுப்பார் அப்படின்னு. அதனால தானம் கொடுத்தா நல்லது அப்படின்றதுக்காக பொய் வேஷம் போட்டு அங்க நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அதை வாங்கிட்டு பிடிக்கிறதுக்கு எடுத்துட்டு போவாங்க, சீட்டாட பணம் இருக்காது பெட்டு வச்சிருக்கு, சாயங்காலம்னா அவங்க வேற இடத்துல இருப்பாங்க. இப்ப சாயங்காலத்துல கோயில்ல இருப்பாங்கன்னா நாளை காலையில அவங்க ஏரியால போய் பாருங்க, சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, குடிச்சிட்டு உல்லாசமா இருப்பாங்க. அது சம்பாதிச்சு சாயங்காலம் கோயிலாண்டு வந்து உட்காந்துப்பாங்க, பிசினஸ். அப்ப அவங்களுக்கு நாம கொடுக்கற பணம் அந்த ஆத்மா இன்னும் கெடுறதுக்கு பயன்படுது. அப்ப என்ன கணக்கு ஏற்படும் எனக்கு, அதனுடைய வழக்கம் ஏற்படும் இல்லையா? அதனால ஒரு பைசா இல்லாம அவங்களுக்கு உதவுறதுக்கு அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்துல இல்லாத ஒரே காரியம் தேவைப்படக்கூடிய, ஆனால் யாருமே செய்ய முடியாம இருக்கிற ஒரு காரியம், எல்லா ஆத்மாக்களுக்கும் இறைவன் வந்திருக்கிற செய்தியை கொடுத்து எல்லாருக்குமே ஒரு நிழல் பரமாத்மா கொடுக்க வந்திருக்கிறாருன்ற அந்த தெரிவிச்சா அவங்க எல்லாரும் இங்க வந்து அப்பா கிட்ட ஒரு நிம்மதியை நாடுவாங்கன்னா அந்த செய்தி போய் சேர்றதுக்கு அதுக்கு நிறைய சூழ பணமும் தேவைப்படுது இல்லையா? அதனால ஒவ்வொரு பைசாவும் உலக நன்மை. அந்த ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னா அவனுக்கு பிச்சை போட்டுக்கிட்டே இருந்தானா, அவன் பிச்சைக்காரனே தான் முன்னாடி போவான். ஆனா அவனுக்கு யாராவது ஏன்பா நீ பிச்சை எடுக்கிற ஆத்மா இந்த மாதிரி நாராயணன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த செய்தி அவனுக்கு போனா, அவன் பிச்சைக்காரனா இருக்கணும், அவனை கொண்டு வந்து ஏன் நம்ம ராஜாவை ஆக்கக்கூடாது? அப்ப அவனுக்கு சொன்னா அவன் கேட்க போறது இல்ல. ஆனா இப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த மனநிலையில, அவங்களுக்கு அந்த ஒரு ரூபாய், என்னுடைய ஒரு ரூபான்றது குறைஞ்சது கிடையாது, பல ஒரு ரூபாய் சேர்ந்தாதான் லட்சம் கோடி. அதனால இதனால பல ஆத்மாக்கள் வந்து அந்த விழிப்படைஞ்சாங்கன்னா அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய அந்த இழிந்த நிலை, பாவக்கணக்கு, அதுல இருந்து அவங்க விடுதலை ஆகிறதுக்கு நம்ம உதவி செய்யணும்ன்றதுதான் சங்கமிக விஷயம். அதனால ஒரு ரூபாய் தானே, அஞ்சு ரூபாய் தானே அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது நான் வந்து கொடுத்தேன்னா அங்க போய் நான் வசூலிக்கணும் திரும்ப, அவங்க கிட்ட பிறவி எடுக்க வேண்டி வந்துடும். இப்ப இந்த ஆத்மா எங்க பிறவி எடுக்கும் பாருங்க,
இப்ப நான் கர்மாத்தீத் ஆக வேண்டி இருக்கு. எல்லா மனுஷங்களோடையும் வாழ்ந்த கணக்கு முடிச்சுக்கிட்டீங்களா, பாபா கூட போகணும். யார்கிட்ட எல்லாம் கணக்கு உருவாக்க, இன்னமும் கணக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் சென்டர்ல வீட்டுல அப்படின்னு. எவ்வளவு கணக்கு உருவாக்குறோமா இல்லையா ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு இருக்கிறோமா கணக்குகள்ல இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கோமா? பாபா என்னுடைய நினைவுல இருந்து கணக்குல இருந்து வெளியேற்றுறேன்றாரு. நாமளா புதுசு புதுசா கணக்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரோடய. இதெல்லாம் முடிச்சாதான் வீட்டுக்கு போக முடியும்ன்ற, நமக்கு பயம் இல்லாத கணக்குகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அடுத்த பரிவாரத்துல கூட ஆகட்டும். அதனால பாபா என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனையும் ஒண்ணு நோக்கி ஒரு சும்மா இருந்துருன்ற. ஏன்னா அது கணக்கு முடிச்ச வந்திருக்கு, முடிச்சுக்கோ 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 முடிச்சுக்கோன்றதுதான் அர்த்தம். அது எப்படி நீ சொல்வேன், நான் என்ன கம்மியா, நான் திரும்பி அட்டாக் பண்ண போறேன் கணக்கு திரும்ப வளர்த்துறேன், அப்ப வீட்டுக்கு போறது எப்போ? அதனால கணக்க முடிச்சுக்கிறதுக்கு பாருங்க, வந்ததெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க, முடிச்சுக்கோங்க. கலங்கப்படுத்துறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, வழிகளை உருவாக்குறாங்களா? பாபாவும் நினைவுல அதை பொறுமையா இருந்து முடியாத பட்சத்துக்கு பாபா கிட்ட கொடுத்துட்டு, நான் நன்மை செய்ய மட்டுமே கருவியா இருக்கிறேன் அந்த உணர்வுல சுயத்தின் கௌரவத்தோட, வேற ஸ்தூலமானதோ இல்ல ஸ்தூல எந்த விதமான இந்த கர்மக்ஷேத்திரத்தின் கணக்கோ எந்த ஒரு தனி ஆத்மாவனோட நம்ம கனெக்ஷன் வெளியேறணும், இணைக்க கூடாதுன்றதுல உறுதியா இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு போற டைம் நெருங்கிடுச்சு. பாவிகளோட கனெக்ஷன் வேண்டாம், என்ன வாங்கியே ஆகணும் திரும்ப. அவன் நம்ம கிட்ட வந்தே ஆகணும், இல்ல நம்ம ஆகணும். அவன் வீட்டுல போய் பிறக்கணும் நான், அது வேண்டாம். ஆமா, புராணங்கள்ல கதைகள்ல இருக்குது, ஒரு குழந்தை உருவாச்சு ஒரு பெண்மணிக்கு. அவங்க பட முடியாத கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் கவனிச்சு எல்லாரும் அந்த பெண்மணிக்காக உழைச்சி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து கூட மாட, அவங்க ராத்திரி பகல தூக்கம் இல்லாம படத்தை செலவு பண்ணி ஊர்ல இருந்து ஓடி வந்து எத்தனையோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குழந்தை டெலிவரி ஆகுது. அந்த குழந்தை டெலிவரி ஆன உடனே சக்கரை தண்ணி ஊத்துவாங்க இல்லையா, ஒரு அரசு அந்த சக்கரை தண்ணி ஊத்துறாங்க. ஊத்துன உடனே குடிச்சுட்டு அந்த குழந்தை செத்து போச்சு. எவ்வளவு கஷ்டம் இருக்கும், இந்த 1 வருஷ காலம் எவ்வளவு பேருடைய உழைப்பு அந்த குழந்தை உருவாகி வெளியே வர வரைக்கும். வெறும் சக்கரை தண்ணி குடிச்சுட்டு செத்து போச்சுன்னா, இது பழங்கால கதை, இந்த நாடோடி கதைகள் மாதிரி ஒரு கதை இது. ஆனா அப்போ உண்மை விஷயம் கிடையாது. அப்போ அவங்க வந்து கேக்குறாங்க, யாரும் பெரியவங்க ஏன் குழந்தை செத்து போச்சுன்னா, போன பிரிவுல இந்த அம்மா அந்த அம்மா கிட்ட ஒரு நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, ஒரு கிளாஸ் சக்கர் கொடுங்க நான் அப்புறமா தரேன், இப்படி எல்லாம் உண்டு ஊர் பக்கம் வழக்கம். அக்கம் பக்கத்துல வாங்கிப்பாங்க, ஒரு கிளாஸ் பருப்பு கொடுங்க சக்கரை கொடுங்க நான் அப்புறமா திரும்ப தரேன்னு. அப்படி வாங்கினதுல ஒரு ஸ்பூன் சக்கரையும் இந்த அம்மா வேணும்னு குறைச்சு கொடுத்தாங்க. வாங்கினதுல ஒரு ஸ்பூன் அப்படி குறைச்சு அப்படி கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது அந்த ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வசூல் பண்றதுக்கே அது குழந்தைய வந்து பிறந்து அந்த சர்க்கரை தண்ணி கொடுத்த உடனே சர்க்கரைய வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்றது கதை. அப்ப பாத்துக்கோங்க கணக்கு வழக்கெல்லாம் பயமூர்த்தி இருக்காங்க ஒரு காலத்துல. இவ்வளெல்லாம் பயமூர்த்தி இருக்கு இந்த இந்த தர்மம், கணக்க வழக்க உருவாக்காதுங்கிறதுக்கான கதைகள் இதெல்லாம். அதனாலதான் பாபா தினம் சொல்றாரு, கர்ம பந்தன்ல இருந்து வெளியேறு, கர்மாத்தி சாகு, புதுசா கர்மா பண்ணாதே, இது யார் என்ன பண்ணாலும் பொறுமையா எடுத்துக்கோ, நீ யாரையும் பண்ண போகாதே, பண்ண நல்லத பண்ண, நல்லத பண்ணாலும் நான் வெறும் கருவி மட்டுமேன்ற உணர்வுல பண்ணு, நான் தான் பண்ணு, பெருமை வேணும். எதுவுமே ஏத்துக்காதுன்னா அதுவும் பந்தனம் ஆயிடும். மொத்தமா எல்லா கயிறுல இருந்தும் பிரிஞ்சு தனியா ரெடி ஆயிரு, நான் உன்ன கூப்பிட்டு போயிடுறேன், ஃபர்ஸ்ட் ரெடி ஆனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உட்கார வச்சிடுறேன்ற, சிம்பிள், அவ்வளவுதான். அதான் ரசிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கர்மாத்தீத் ஆகிறதுக்கு சரண்டரை விட. எப்படின்னா இப்படி திரும்பினாலும் தொந்தரவு, அப்படி திரும்பினாலும் பிரச்சனை, 4 பக்கம் பிரச்சனை, 10 திக்கிலும் பிரச்சனைன்னா வேகமா முடிச்சுக்க முடியும். இப்ப கடை வாங்கினாங்க 1000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, 2 பேர் கடை வாங்கினாங்க, 1000 வாங்கினாங்க,
ஒருத்த ஒரு ரூபாயா அடைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் எப்ப தீர்ப்பான்? நூறு ரூபாயா அடைச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப யாருக்கு சட்டுன்னு கடன் முடியும்? நூறு ரூபாயா அடைக்கிறவனுக்கு தானே. அந்த மாதிரி கிரகத்துல இருக்கிற ஒரு நாளைக்குள்ள எத்தனை நம்மளை சூழ்ந்த பிரச்சனைகள் வருது, அத்தனையும் ஸ்ரீமத் படி நான் வந்து அதை அடக்கிக்கிறேன், பொறுமை காக்கிறேன், எதிர்க்கிறேன், அல்லது எந்த ரீதியில அது வந்து எனக்குள்ள கொண்டு போகாம அதை வெளியவே நீக்கிற சந்தோஷமா. அப்போ அத்தனை கணக்குகளை இன்றைக்கு முடித்தேன். பாத்தீங்களா, வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு? நம்மளுக்குதான். பொறுப்பாளி நான்தான், இவங்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணணும். அந்த மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரகஸ்தி ஆகுறது ராஜா குவாலிட்டின்றார் பாரு. சோ அந்த மாதிரி ராஜாவும் சரியா? தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ பாபா. ஓகே, தேங்க் யூ பாபா. ஓம் சாந்தி.